முதலமைச்சர் 18 சரி 19 பார்க்கறது அதை வந்து பண்ணாதான் வந்து சரியா வரும், சரியா வராது. அதே போல வந்து முல்லை பெரியார்ல போய் போராட்டம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 3 தூண்களிலே உச்சநீதிமன்றம் முக்கியமான தூண். அந்த உச்சநீதிமன்றமே தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்வதற்கு யோசியுங்கள் என்று முதலமைச்சருக்கு சொன்ன பிறகும், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வருகின்ற ஊராட்சி மன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ கணக்கில் கொள்ளாமல் பணத்தை எப்படி கொடுக்கறது விவசாயிக்குன்னு யோசித்து பண்ணுவதை, கடன் தள்ளுபடி செய்ய மறுப்பதை எங்களது மாநில நிர்வாகிகள் வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அதேபோல் வருகின்ற 18-19 தேதியிலே சென்னைக்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுங்கள் என்று கேட்க இருக்கின்றோம். மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்ட விவசாயிகளெல்லாம் தண்ணீர் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்ட நிலை வருட வருடம் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கின்ற தண்ணீரெல்லாம் வேஸ்ட்டாக போய் கேரளாவில் அரபிக்கடலில் விழுவுது. இடுக்கி மாவட்டம் தமிழகத்தோடு இருந்தது, அங்கே பெய்கிற மழை தான் போய் அங்கோட இடுக்கி மாவட்டத்தை தமிழகத்தோடு சேருங்கள் என்று கூறி முல்லை பெரியாறு டேமுக்கு போய் 1000-2000 விவசாயிகள் அங்கே டிசம்பர் மாதம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதே போல் நமது மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐயா சொல்கிறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க, விவசாய கடன் வாங்கிக்கிங்க, கல்வி கடன் வாங்கிக்கிங்க, தொழில் நடத்த கடன் வாங்கிக்கங்கிறாங்க. எந்த வங்கியும் தேசிய மாவட்டம் தர மறுக்கிறார்கள். எங்கள் நிலத்தை ஜப்தி பண்ணுறது அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதை கண்டித்தும் டெல்லியிலே சென்று போராடுவது என்று முடிவு செய்யும்.